வணக்கம். எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய ராஜாக்களும் சீட்டு கம்பெனிக்காரர்களும் என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன். அந்த நகராட்சி பேருந்து நிலையத்தில் இரண்டு சிலைகள் நின்றன. ஒன்று முகப்பில் பச்சை களிம்பு பிடித்து கருத்த வெண்கலச் சிலை, ஒரு காலத்தில் அந்த மாவட்டத்தின் ராசா என்று பூசிக்கப்பட்டவர். பண்டித நேரு பிரதமராக இருந்த காலத்தில் அந்த மாவட்டத்திற்கு ஒரு முறை சுற்றுப்பயணம் போனார். வழக்கமான செர்வானி குர்தா குல்லாவுடன் வரவேற்க கும்பலாய் நின்ற மக்கள் ராசாவை மட்டுமே அறிவார்கள், பிரதமரை அறிய மாட்டார்கள். ஆனால் ராசாவுடன் வருகிறவர் முக்கியப்பட்ட புள்ளியாகத்தானே இருக்க வேண்டும் என்ற யூகத்தில் ராசாவுக்கும் கூட வந்த சாஹிபு எஜமானுக்கும் ஜே என்று கோஷமிட்டார்கள். அந்த ராசா இப்போது வந்து போகும் வண்டிகளை பார்த்து கொண்டு வகுப்பறையில் ஆசிரியர் முன் கைகட்டி நிற்கும் மாணவன் போல் நின்றிருந்தார். காகங்கள் குருவிகள் தவிர பேருந்து நிலையத்துக்கு வேறு எந்த பறவை வரும்? ஒரு சில நிமிடம் உட்கார்ந்து மேற்பார்த்து விட்டு செல்லும், சில மலம் கழித்து விட்டு பறக்கும். பேருந்து நிலையத்தின் மத்தியில் வேறொரு சிலை. அவர் இல்லாத தமிழ்நாட்டு பேருந்து நிலையங்கள் முச்சந்தி நாற்சந்திகள் இல்லை. போக்குவரத்து காவல் படையினர் ஓய்வெடுக்கும் போது அவரிடம்தான் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு போவார்கள். சில சந்திகளில் இரண்டு பேருமே சம உயரத்தில் நிற்பார்கள். அந்தந்த ஊர்களில் சிலை எடுப்பவர்களின் மனோலயங்களுக்கு தகுந்தபடி, பிரிந்த பணத்துக்கு தகுந்தபடி அவர் இடுப்பளவிலோ முழு உயரத்திலோ செங்கல் சுண்ணாம்பிலோ நிழற்குடையுடனோ வெண்கல வார்ப்பிலோ நிற்பார். பணப்பிரிவுக்கு போகிற சீட்டு கம்பெனி ஊழியன் போல கையில் ஒரு பையோடு, ஆரம்ப பள்ளி ஆசிரியர் போல் கை கிடையில் இடுக்கிய பையோடு, கல்லூரி பேராசிரியர் போல கையில் புத்தகங்களோடு, இப்போதே ஒரு சொற்பொழிவு தொடங்கிவிடுவேன் என்ற அச்சுறுத்தலோடு, கொன்று போடுவேன் அல்லது அவசரமாய் ஒன்றுக்கு போக வேண்டும் என்பது போல் விரலை உயர்த்தி கொண்டு, சட்டை இல்லாமல் கண்ணாடி போட்ட கணக்கு பிள்ளை போல் சம்மணம் போட்டு அமர்ந்து, தமிழ்நாட்டையே அவர்தான் கண்டுபிடித்தார் என நாளை வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்ய சான்றாக, சுடலைமாடன் சாமிகளுக்கு விசேட நாட்களில் புது துணியும் மாலையும் சூட சாம்பிராணி புகையும் படையல் வாசனையும் என சபிக்கப்பட்டிருப்பது போல், இந்த சிலைகளுக்கும் பிறந்த தினங்களில் பூமாலைகள் விதிக்கப்பட்டிருந்தன. சில சமயம் ஒரே சுடலைமாடன் கோயிலுக்கு சண்டைக்கார இரண்டு சொக்காரன்மாரும் தனித்தனி நாட்களில் கொடை நடத்துவது போல் இவர்களுக்கும் போட்டியாளர்கள் மாலை போட்டனர். அந்த நகராட்சி பேருந்து நிலையத்தின் மையத்தில் போக்குவரத்து தீவாக அமைந்த இடத்தில் கொஞ்ச நாட்களாய் அவர் நிற்கிறார். சுற்றிலும் சிறியதோர் பூந்தோட்டமும் நீரூற்றும் அமைத்தபின் குடும்ப சொத்தான நகராட்சி கைமாறிவிட்டது. பராமரிப்பு இல்லை. பேருந்துகளுக்காக காவல் நின்றவர்கள் சிலையை சுற்றிய சுவரில் கடுக்கும் மாலை மடித்து ஊன்றி நின்றார்கள். தலையை ஒரு சாய்த்து சவுக்கென்று வெற்றிலை துப்பினார்கள். கையில் கனத்த சாக்குப்பைகளை, பொதியல்களை, கருப்பட்டி அல்லது புளிச்சிப்பங்களை கையாறுவதற்காக வைத்தார்கள். கரியாலும் சாக்கு கட்டியாலும் ஒரு சினிமா நடிகனை வாழவும் இன்னொருவனை ஒழியவும் கட்டளைகள் இருந்தன. ஒரு சுவிசேஷ எழுப்புதல் கூட்டத்துக்கான சுவரட்டி இருந்தது. மதியம் 12 மணிக்கு வெயில் காட்டமாய் அடித்தது. தாறுமாறாய் பேருந்துகள் கடந்தன. ஓர் ஒழுங்கின்றி சீரின்றி தத்தம் வண்டிகள் வந்ததும் காட்டுத்தனமாய் சாடி விழுந்து ஏறினார்கள். வேய் கொட, வேய் கொட, விடும் வேய், ஓய் பொம்பளையாள் ஏறட்டு, மனுஷனா மாடா, ஓய் இப்படி சமுண்டு ஏறே, எக்கா எக்கோ பிள்ளை எப்படி கொண்டா, இப்படி சென்னலோடத்தா, சரி நீ ஏறு, பார்த்துக்கிட்டு நின்னா முடியாது. எப்படியோ கூட்டம் முழுவதும் பேருந்துனுள் திணிபடும். சில இருக்கைகள் கைக்குட்டையால் பையால் தலைமுண்டால் பதிவு செய்யப்பட்டிருக்கும். கொஞ்சம் தள்ளி இருங்கண்ணாச்சி, ஆள் வருகு, வந்தா எந்திரிச்சிருக்கேன், சொன்னா கேளுமே ஓய், அதிக சாமாத்தியமால காட்டியாரு. கூட்டத்தினுள் சச்சரவுகள்.
வேடிக்கை பார்த்து கொண்டு தனது பஸ் வராதா என்ற ஆர்வத்துடன் காத்து நின்றான் அவன். போக வேண்டிய பஸ் 12:35 என்றாலும் முன்னதாகவே வந்துவிடும். பஸ்ஸில் ஏறி அமர்ந்தால் வெயிலிலிருந்து இடைக்கால நிவாரணம் கிடைக்கும். ராசாவுக்கும் சீட்டு கம்பெனிக்காரருக்கும் என்றும் வெயிலிலிருந்து விடுதலை கிடையாது. 12:30 பஸ் வந்தது. அந்த நேரத்தில் அந்த தடத்தில் அதிக கூட்டம் கிடையாது. நிதானமாக பேருந்தில் ஏறி மகளிருக்கு என ஒதுக்கிய இருக்கைகளை தவிர்த்து கற்பு காத்து முன்னால் வசதியான ஓர் ஓரத்தில் அமர்ந்து வெளியே கவனித்தான். ஒவ்வொருவராய் பாரத பெருங்குடி மக்களின் பிரதிநிதிகளின் ஊர்வலம். ஐயா, ரெண்டும் கண்ணில்லாத பாவி. அம்மா, கண்ணவிஞ்ச பாவிக்கு 5 பைசா போடுங்க தாயே என்று ஒருவர். மத்தளமாய் மாற்றிய வயிற்றில் அரைந்து, நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க, நாங்கள் புதுசா என்று பாடிய சிறுமி. கடலை மிட்டாய், கப்பலண்டி மிட்டாய், இஞ்சி முறப்பா, கப்பலண்டி முட்டாய் வேணுமா சார் என்று ஒரு சிறுவன். விபத்தில் கைகால்களை மொத்தமாய் இழந்த கணவன், 5 குழந்தைகள், ஆதரவுக்கு ஆளற்ற நிலையை அட்டையில் அச்சடித்து விநியோகம் செய்து கையேந்தும் முகம். சாம்பல் பூத்த 35 வயதுக்காரி. கடைசியாக அந்த சிறுவன் வந்தான். 10 வயது இருக்கும். அழுக்காகி போன துவர்த்து ஒன்றை இடுப்பில் உடுத்து அதை மடித்து கட்டியிருந்தான். மேலே துணியே இல்லை. தலைமயிர் குறுகத் தரிக்கப்பட்டிருந்தது. இன்னும் 2 மாதம் தலைவார வேண்டாம். உடம்பில் அழுக்கு இல்லை, வாட்டமில்லை, நல்ல கருப்பாயிருந்தான். முகத்தில் நல்ல கலை, கள்ளங்கபடு அற்ற முகங்கள் மட்டுமே சொந்தம் கொண்டாட முடிகின்ற கலை. பிச்சை கேட்பது போல் இல்லாமல் மிக உரிமையுடன் தொட்டு சிரித்து காசு கேட்டான். இல்லை என்ற போதும் அவன் முகத்தில் வாட்டமில்லை. சிரித்து கொண்டே அடுத்தவரிடம், எதிர்ப்பக்க இருக்கைக்காரர் அவனிடம் கேட்டார், ஒரு பாட்டு படி பார்ப்போம், எனக்கு பாட்டு பாட தெரியாதே, பின்ன சும்மா காசு கேட்டால் ஆறாம் தருவாளா, பாட்டு தெரிஞ்சால படிப்பேன், சினிமா பாட்டு கூட தெரியாதா, எனக்கு ராகமாட்டு பாட தெரியாது பார்த்துக்கிடும். 5 பைசா கொடுத்து அவர் அனுப்பியதும் அவனிடம் வந்தான். அவனிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது. எந்த ஊருடே? எனக்கா வெட்டூர் நிமடம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு வேத கோயில் இருக்கு பார்த்துக்கேரா, அதுக்கு புறத்தாயாக்கும் வீடு. நீ பள்ளிக்கூடத்துக்கு ஒன்றும் போகதில்லையா? 3 வரை போனேன், புறவைக்கு எனக்கு தல்ல பள்ளிக்கு போக வேண்டாம்பிளேன்னு நிறுத்தி போட்டான். அப்பா இல்லையா? போ. அப்பா கிடையாது, அம்மையும் 2 தங்கச்சியும் நானும் மட்டும்தான். அம்மா என்ன செய்யா? எங்கேயான் சோழிக்கு போவா. காலம்பரம் என்ன தின்னேன்? நேற்று ராத்திரி திருவந்திரம் பஸ்ஸில் படுத்து கிடந்தோம்ல, காலத்தை முழிச்சு முகம் கழுவிட்டு போனாலே மெடலாம் பஸ்ஸில் 15 பைசா கிடச்சி, அடுத்தால குலசேகரம் பஸ்ஸில் 10 பைசா, பிறகு 20 பைசா கொடுத்து 2 தோசை வாங்கி தின்னேன், மிச்சம் 5 பைசா இருந்து பார்த்துக்கிடும், பிறகு 4-5 பஸ்ஸில் அலைஞ்சதில் 10 பைசா தான் கிடச்சிருக்கு. அப்போ 15 பைசா தானே ஆச்சு, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு என்ன செய்வேன்? நீர் 5 பைசா தந்தாருன்னா எதிர்த்த கடையில் போய் என்னவா வாங்கி தின்பேன். 1 ரூபா தந்தா என்ன செய்வேன்? 1 ரூபாயா? சும்மா விளையாடுதிரும். என்ன செய்வேன் சொல்லு. சோறு தின்னு 2-3 நாள் ஆச்சுல, தினமும் தோசை இல்லைன்னா இட்லி தானே, 1 ரூபா தந்தேருன்னா வவுறுப்புள்ள சோறு வாங்கி திம்பேன், எதுத்த கடையில் தானே, போர்டில் எழுதியிருக்குல்ல அதையும் நான் பார்த்து தான் வச்சுருக்கேன், 65 பைசா அளவு சாப்பாடு, எனக்கு போரும் பார்த்துக்கிடும். 1 ரூபாய் நாணயம் ஒன்றை எடுத்து நீட்டினான். முகத்தில் தயக்கம், வெட்கம், சந்தேகம், சந்தோஷம். வாங்கிக்கோ, போய் சாப்பிடு. வாங்கிக்கடே பக்கத்து இருக்கைக்காரர். கை நீட்டலில் இன்னும் சந்தேகம் துணித்தது. மகிழ்ச்சியை மறைக்க முடியாமல் இறங்கி ஓடினான். ஜன்னல் வழியாக பார்த்தபோது எதிர்த்த காப்பி கடையில் அவன் நுழைவது தெரிந்தது. ராசாவும் சீட்டு கம்பெனிக்காரரும் எதையும் கண்டுகொள்ளாமல் நின்றிருந்தனர். அவர்களுக்கு பசி வயிற்றில் அல்ல, கால் முட்டில். நன்றி. இக்கதை கேரளத்தமிழ் என்னும் இதழில் 1979 ஆண்டு வெளியானது.